நடிகர் சிவகுமார் அவர்களுடைய எஜுகேஷனல் சேரிட்டி மூலமா வருடா வருடம் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்படும். அந்த வகையில இந்த வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு சிவகுமார் அவர்களோட குடும்பத்தினர் பண உதவி செஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது உத்தரகாண்டத்தில் ஏற்பட்டிருக்க பாதிப்பினால பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு ₹10 லட்சம் நிவாரண உதவி வழங்க போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சூர்யா நடிச்சிருக்க சிங்கம் 2 திரைப்படம் 2366 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக போகுது. தமிழகம் மற்றும் கேரளாவில் நேரடி தமிழ் பதிப்பாகவும், ஆந்திராவில் தெலுங்கு டப்பிங் ஆகவும், பிற இடங்களில் ஹிந்தி டப்பிங் ஆகவும் ரிலீஸ் ஆகவிருக்கு. இதற்கிடையில இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல இவர் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்க துருவ நட்சத்திரம் படம் கைவிடப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, கதையில சில மாற்றங்களை தான் ஏற்படுத்த போறதாகவும், மற்றபடி இயக்குநர்கள் கௌதம் மற்றும் லிங்குசாமி அவர்களோட படங்கள்ல ஒரே சமயம் நடிகர் சூர்யா நடிக்கவிருக்காரு.